அட்டகாசமான அமீரக தமிழ்ச்சியின் வணக்கங்கள். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, ஷார்ஜாவில் இருக்க சஹாரா மால் வந்திருக்கோம். சஹாரா மாலை சுற்றி பார்க்க போகிறோம். என்ட்ரன்ஸில் ஃபவுண்டன் இருக்குது, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபவுண்டனில் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி எதுவும் வந்துட்டு இருந்துச்சு. இது பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சஹாரா மால் எதுக்கு வந்திருக்கோம்னா, என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கொசரம் அவங்கள கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு நாங்களும் அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஒரு பொண்ணை மட்டும் பிக்கப் பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணு அவங்க அம்மா கூட வந்துடுறேன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் அப்படியே பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்க, பூவெலாம் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. பூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ கிறிஸ்மஸ் சீசன் இல்லையா, அதனால் வந்து கடைகளில் நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீ பொம்மைகள்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே குட்டி குட்டி ஷாப்ஸ் நிறையா இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு, பேக்ஸு இது மாதிரியெல்லாம் நிறைய இருந்துச்சு. பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது. அப்படியே அது வழியாக நடந்து வந்துட்டு இருந்தோம். நடந்து வந்துட்டு இருக்கும்போது இது வந்து அட்வென்ச்சர் லேண்டு. இங்கே பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸ் எல்லாம் இருந்தது. அப்படியே அதையே பார்த்துட்டு அப்படியே வந்தோம். இதுதான் அட்வென்ச்சர் லேண்டோட மெயின் என்ட்ரன்ஸு. இங்கே தான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதனால் அவங்க ஃப்ரெண்டோட அம்மா இருந்ததுனால என் பொண்ணு அவங்க கூட விட்டுட்டு நாங்கள் அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படியே போயிட்டு பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். அப்போ கீழே எல்லாம் நிறைய ஷாப் நிறைய இருந்தது. ஜுவல்லரி ஷாப்பு, பர்ஃப்யூமு இது மாதிரி நிறைய ஷாப் இருந்தது. அதை பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். அந்த பேக் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். குட்டீஸ்க்கெலாம் தேவையான பேக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய சேல் போட்டிருந்தாங்க. ஏன்னா நேஷ்னல் டேவா, அதனால் சேல் நிறையா போட்டிருந்தாங்க. லெதர் பேக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஷூ மார்ட். ஷூ மார்ட்டில் பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கெலாம் வந்து ஷூ ரொம்ப சூப்பராக இருந்தது. சேல் நிறைய போட்டிருந்தாங்க. இங்கே ஷூ பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுக்கு நிறைய போட்டிருந்தாங்க. கேர்ள்ஸுக்கு, குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ஸ்லிப்பரு எல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. வாங்க, நம்ம அட்வென்ச்சர் லேண்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் சுற்றி பார்க்கலாம். அங்கே நிறைய ரோலர் கோஸ்டர்லாம் இருந்தது. அதாவது சின்னது சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க போகிற வரைக்கும் ரோலர் கோஸ்டர் இருந்தது. நிறையா இருந்துச்சு. ரொம்ப ஃபன் கேம்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. உள்ளே பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ட்ரீஸ் எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. சின்ன குழந்தைங்கள்லாம் இருந்ததுன்னா நம்ம கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கெல்லாம் வந்து கேம்ஸ் விளையாட வைக்கலாம். அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இது ஒரு குட்டி சின்ன ரோலர் கோஸ்டர். வருது பாருங்கள், வரும் பாருங்கள், வருது வருது வருதே, வந்துடுச்சே. சின்ன பசங்களாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
இதுதான் ராக்கெட் சைக்கிள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். இது பெரிய பசங்க போகலாம், சின்ன பசங்க அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு, பார்க்கவே ரொம்ப ரொம்ப சவுண்டாக ரொம்ப பயமாக இருந்தது. பெரிய பசங்க போகலாம், போயிட்டு வரலாம். இது குட்டீஸ் விளையாடுறதுக்கு. இதுவும் குட்டி பசங்க இந்த காரில் போயிட்டு வர்றதுக்கு நல்லாயிருக்கு. காரெல்லாம் ரொம்ப டெக்கரேட்டிவாக லைட்ஸ் எல்லாம் போட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, குட்டீஸ் எல்லாம் போகலாம். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ரோலர் கோஸ்டர். எஸ் இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டாக தான் இருந்தது. ரோலர் கோஸ்டர் போகிறதும் வர்றதும் பயங்கர சவுண்டாக இருந்தது. இப்போ கொஞ்சம் டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்துட்டு வந்தோம், இவங்க ரெண்டு பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சரி பொண்ணு பொண்ணு என்னாச்சுன்னு போய் பார்க்குறப்ப அவங்களும் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் எல்லாம் சுற்றிட்டு வந்ததில் நல்ல பசி அப்படின்னு சொன்னாங்க. சரி மெக்டோனல்ஸில் போயிட்டு ஆளுக்கு ஒரு பர்கர் வாங்கி நக்கட்ஸ் வாங்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். குட்டீஸ்க்கெலாம் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் இது. நீங்களும் கூட்டிகிட்டு போய் உங்கள் பசங்களை நல்லா என்ஜாய் பண்ண வைங்க. இந்த ஃப்ரெண்டில் இருக்கிற ஃபவுண்டைன் தான் ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் வர்றப்ப டைம் ஆனால் நல்ல லைட்டிங்லாம் நல்லா இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்தது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க, நன்றி, வணக்கம்.